ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, நம்ம அஜிங்கே ரஹானே அதாவது இந்தியன் டீம் வந்து ஃபுல்லாக நம்ம சென்னையில் டெஸ்ட் மேட்ச் விளாட்றதுக்காக வந்துட்டாங்க. ஸோ இங்கிலாண்டோட பேக் டு பேக் டெஸ்ட் மேட்சஸ் விளாட போகிறாங்க நம்ம இமேஜ் சிதம்பரம் ஸ்டேடியமில். ஸோ இந்த ஒரு மீன்வைல ரஹானே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி ஒரு இது விட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு இதில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எதாவது தமிழ் படம் பார்த்தீங்களான்னு. அப்போ நம்ம ரஹானே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சூரியரை போற்று படம் பார்த்தேன், பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆக்டர் சூர்யா வந்து அண்ட் ஆக்ட்ரஸும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்தோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பற்றி புகழ்ந்து தள்ளியிருக்காரு அந்த இன்ஸ்டாகிராமில். அண்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட இன்னும் வேறு ஏதாவது ஃபர்தராக ஒரு நல்ல தமிழ் ஃபிலிம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஸோ தட் நான் வந்து இன்னும் நிறைய படம் பார்ப்பேன், ஏன்னா தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட கேட்டதுனால நம்ம அஸ்வின் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் திருப்பி ஒரு ரீட்வீட் விட்டுருக்காரு, அதாவது வாட் அபவுட் மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அநேகமாக ரஹானே வந்து மாஸ்டர் படமும் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளே இந்தியன் பிளேஸ் வந்து ரிஜாய்ஸ் பண்ணுறாங்க, ரஹானே வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறாருன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு ஹெக்டிக் சீரிஸ் ஆஸ்திரேலியாவில் நடந்தது, அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்காங்க இந்தியாவில் சீரிஸ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் வந்து நிஜமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூலான ஒரு நியூஸாக இருந்தது. அண்ட் இதே வீடியோவில் என்ன இன்னொரு நியூஸ் என்ன சொல்ல போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே இது வந்து பெருமை சேர்க்குற அளவுக்கு ஒரு பெரிய நியூஸ் தான். ஏன்னா சூரரை போற்று படம் வந்து ஆஸ்கர் லெவலுக்கு போயிருக்கு. அதாவது அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸ் மாதிரி சிலது நடத்துவாங்க. ஸோ அந்த அகாடமி அவார்ட்ஸ்லேருந்து நிறைய இமெயில்ஸ் வந்திருக்கு இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு, அதாவது இந்த சூரரை போற்று டீமுக்கு நிறைய இமெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூரரை போற்று படம் வந்து இந்த மாதிரி நாமினேட் ஆயிருக்கு, நாமினேட்னா இந்த ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸ்க்கு நாமினேட் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் பெஸ்ட் டைரக்டர் அண்ட் முக்கியமாக பெஸ்ட் பிஜிஎம், ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ அநேகமாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் தான் சொல்லணும். ஹோப் அவங்க வந்து சீக்கிரமாக ஆஸ்கர் அவார்டும் வின் பண்ணுவாங்க, அண்ட் நம்மளோட தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க ஒரு பெருமை சேர்ப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஆஸ்கர் கிடைக்கும்ன்றத எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் சொல்லியானோம், என்னோட வியூவர்ஸ் நிறைய பேர் என்ன சொன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து நீங்கள் ஒரு பேக் டு பேக் வீடியோஸ் மாதிரி போடுங்க, நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். டெஃபினட்டாக சண்டே வந்து பேக் டு பேக் வீடியோஸ் போடுவேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆர் வாட் எவர் கண்டிப்பாக நான் என்னோட வீடியோவில் கொடுப்பேன். அண்ட் இன்றைக்கி இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அண்ட் என்னோட செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வரும். ஸோ பேக் டு பேக் வீடியோஸ் பார்த்து இந்த சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய்.